இந்தியாவின் பழம்பெரும் நடிகர் திலீப் குமார் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 98. கடந்த மாதம் 30ஆம் தேதி மூச்சுத்திணறல் காரணமாக மும்பையின் கர் பகுதியில் இருக்கும் ஹிந்துஜா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் திலீப் குமாருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லாமல் அவரது உயிர் பிரிந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள பெஷாவார் பகுதியில் 1922ஆம் ஆண்டு பிறந்த முகமது யூசுப் கான் சினிமாவில் திலீப்குமார் என்கிற பெயரில் பிரபலமானார். 1944ஆம் ஆண்டு ஜவார் பாட்டா திரைப்படம் மூலம் நடிகராக அறிமுகமான திலீப்குமார் சுமார் 50 ஆண்டுகளாக பாலிவுட்டில் கோலோச்சி நின்று 65க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அண்டாஸ், ஆன் தேவதாஸ், கங்கா, ஜமுனா, ராம் அவுர் ஷியாம் என ஏகப்பட்ட பிளாக் பாஸ்டர் படங்களை நடித்துள்ள இவர் கடைசியாக 1998ஆம் ஆண்டு கில்லா என்னும் படத்தில் நடித்திருக்கிறார். 1994ஆம் ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருதை பெற்ற திலீப் குமார் மத்திய அரசின் பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் பிலிம்பேர் சிறந்த நடிகருக்கான விருதை 8 முறை வென்றுள்ளார். நடிகர் திலீப் குமாரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்தியர்களின் இதயத்தில் திலீப் குமார் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். திரையுலகில் பல சாதனைகளை படைத்த திலீப் குமார் மறைவு கலை உலகத்திற்கு பேரிழப்பு என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் திலீப் குமாரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். Thank you.